தன்னை தானே ஏமாற்றிக் கொள்பவர்கள் யார் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பர்களுக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். சில பேர் காவி கட்டியிருப்பான், காசை தொடமாட்டேன்பா. அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்குறான். காசை விரும்ப மாட்டேன்னா விரும்ப மாட்டேன், ஆனால் நிறைய காசு வச்சுருப்போம், கையில் புழங்கியிருப்போம். ஆக காசு ஆசை இல்லை. அது யார் கொடுத்த கருணை? ஆசான் அகத்தீசன் கொடுத்த ஆசி. பொருட்பட்டு இல்லாத வாழ்வு, பொய் பேசாத வாழ்வு. ஆரம்ப காலத்தில் பொல்லாத காமுகனாக இருந்தேன். உண்மையே ஆசானை கேட்டேன், இது ஜென்மத்தை கிடைத்தட்ட தடையாக இருக்கும் ஐயா, இந்த எந்த ஒன்று தேக குற்றம். அப்போ நான் என் தேகத்தை என்ன அடிச்சுட்டு பட்டினி போட சொல்லியான? பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. முன்னே பொல்லால் உண்ட குற்றத்தால் பொல்லாத காமுகனாக இருக்கிறேன் நீ, அது வந்து விடுபட அருள் செய்கிறேன். அப்போ சைவத்தை மேற்கொண்டோம். சைவத்தை மேற்கொண்டோம், உள்ளமும் சைவமாச்சு, உதவும் உணவும் சைவமாச்சு. சைவ உணவு மேற்கொண்டேன். ஆசான் திருவடியை திருவர் துணை கொண்டு இதயம் மாசுபட்டு இருந்தது, கலங்கம் அசிங்கமாக இருந்தது, பொறாமை பேராசை வன் சொற்கள் கொடும் கோபமாச்சு, எல்லாம் உள்ள வந்து அழுக்கு இருந்துச்சு. அதை திருவுள் துணை கொண்டே கழுவினேன். அகத்தீசா அகத்தீசா அகத்தீஸ்வரா அகத்தீசா என்று அழைத்தேன். அவரே என்னை சுத்த ஜலமாக மாறி என் இதயத்தில் உள்ள அழுக்கை நீக்கினார். அப்போ சேர்ந்து கேட்டேன், என் அகமும் புறமும் இருந்து அலர்ந்து என்னை ஜென்னு நான் தெளிவடைய முடியாது, ஏக அருள்சேன்னு கேட்டேன். அப்போ அவர் சார்ந்து இருந்தார். சார்ந்து உள்ளத்தில் இருக்கிற மோதே மாசு நீக்கினார். மொதல் உணவினால் வந்த குற்றத்தை நீக்கினார். பிறகு உள்ளத்தை மனசில் இருந்த கருவிக்கு காரணமாக இருப்பது இந்த குற்றங்கள் குணக்கேடுகள். அது என்ன செய்தார்? அவர் உள்ளே சார்ந்திருந்து கொணைக்கடி நிற்கினார். உணவில் ஒரு சைவத்தை உண்டு பண்ணார். பேராசி இல்லாத வாய்ப்பு கொடுத்தார். பொருள்பட்டுள்ள தன்மை தந்தார். பேராசி இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, ஜாதி வெறி இல்லை, மத வெறி இல்லை, யானென்ற குருவம் இல்லை, பொல காம வெறியிலிருந்து விடுபட்டு விட்டேன். அவ்வளோ பெரிய மெச்சம் நான் இல்லை இல்லை, உன் திருவுகளால் விடுபட்டேன் அப்படி சொல்கிறா. விடுபட்டு விட்டேன், பொறாமை இல்லாதவனாகிட்டேன். அவ்வளோ பெரிய முடிச்சா இல்லை, உன் திருவுகளால் பொறாமை இல்லாது விட்டேன். பொறாமை இல்லாத உன் திருவுகளால் பொறாமை இல்லாத வாய்ப்பு பெற்று விட்டேன். எனக்கு பேராசி இல்லை, பெரிய மனுஷன்டா அவரே இருந்தவனே. உன் திருவுகளால் பேராசி இல்லாத பேராசி இல்லாதவனாக ஆகிவிட்டேன். கோபம் இல்ல, கோபம் எனக்கு வராது. அவ்வளோ பெரிய முடிச்சா நீ, கோபம் நீ பாவியாக்கும் தாயே, கோபத்திலிருந்து விடுபட நீ அருள் செய்து கேட்டேன். அப்படி சொல்கிற மகனே, என் தயவால் உனக்கு சினமில்லை, என் தயவால் உனக்கு பொறாமை இல்லை, என் தயவால் பேராசி இல்லை, என் தயவால் பிறையை இனிமையாக பேசுகிறாய், என் தயவால் பிறையை மதிக்கின்றாய், என் தயவால் யானென்று கௌரவம் கூட இருக்கிறாய், என் தயவால் ஜாதி வெறியலாக இருக்கிறாய், என் தயவால் தான் மற்ற நீ மதித்து வாழுகிறாய். எல்லோரும் நல்லவன் சொல்வதற்கு என் ஆசி, என் ஆசிடா மகனே. உன்னை எல்லோரும் எல்லோரும் நல்லவன் சொல்வதற்கு நான் அருள் செய்திருக்கிறேன். என்னை கேட்கின்றா எல்லான் எல்லா பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும், அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும், அடியின் பாவியாக அதற்கு அருள். எனக்கு கேட்டேன் அருள் செய்ய. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.